நடந்திருக்கு ஆனா நீங்க அசால்ட்டா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஏன் ரெட் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னு எங்களை பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு டைம்ல இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னா அதை அப்பவே சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு எல்லாரும் ஒன்னா பிளான் பண்ணி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தினேஷும் அண்ட் அர்ச்சனா நீங்க பண்றது நாட் கூல் அப்படின்னு மாயாவை பார்த்து சொல்றாங்க அப்ப ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் கமல் சாரே அதாங்க சொன்னாங்க அப்ப கமல் சாரை பார்த்து தப்புன்னு சொல்லுங்க அவர்கிட்ட போய் நாட் கூல்னு சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க பண்றதுக்கெல்லாம் கண்டிப்பா அது ஓட்டிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு விசித்திரா சொல்ல அதுக்கு மாயா நாங்க சொல்றது கரெக்டா இருக்க போய் தாங்க பிரதீப்பையே வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அர்ச்சனா கிட்ட நீங்க நாமினேட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை பத்தி ிருக்கலாமே அப்ப வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஏன் இவளை இப்படி டார்ச்சர் பண்றீங்க விசித்ரா கேட்கிறாங்க எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிருக்கணும் நீங்க தேவையில்லாம ஒரு அலிகேஷன் அவர் மேல வச்சுட்டீங்க அவரால் நீங்க சொன்ன மாதிரி எல்லா விமன்ஸும் அப்படின்றத கேட்டுக்கணும் இத்தனை நாள சொல்லாம திடீரெனு நேத்து பிளான் பண்ணி போய் சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்ல அண்ட் தினேஷும் இவ்வளவு சொல்றீங்களே பூர்ணிமா மாயா நீங்க ரெண்டு பேரும் ஒரு டெக்கோரம் லெவல தாண்டி ஜென்ஸை கலாய்ச்சதே இல்லையா அப்படின்னு அவர் கேக்குறாரு இப்படி நீங்க பண்றதுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னா அர்ச்சனா தினேஷ் விஜித்ரா மூணு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஹவுஸ் மீன்ஸ் எல்லாரும் பிளான் பண்ணி தான் பிரதீப் மேல ஒரு தேவையில்லாத அலிகேஷனை வச்சு அவரை எவிக் பண்ணாங்க அப்படின்னு இந்த மூணு பேரும் பிரதீப்க்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க இவங்க பிரதீப்க்கு சப்போர்ட் பண்றதுனால இவங்க மூணு பேரை ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து எவிக் பண்ணனும் அப்படின்னும் இவங்க மூணு பேருக்கு எதிராக இந்த வார உரிமை குரல் தூக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சண்டைக்கு லாஸ்ட் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட் நாங்க சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் சண்டையா போயிட்டு இருக்கு இப்ப பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அர்ச்சனா தினேஷ் விசித்ராவுக்கு எகேன்ஸ்டா மாறிட்டாங்க இந்த சண்டைகளை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத இன்னைக்கு நைட் ஃபுல் எபிசோட் பார்த்தாலே தெரிய வந்துடும்